ஃப்ரைடே சினிமா வியூவர்ஸ்க்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் சுப்பு பஞ்சு. பஞ்சு அருணாச்சலம் அப்படின்னு நினச்சா ஒரு தனியான ஒரு அடையாளமே வராது. இவர் ரைட்டரா, டைரக்டரா, ப்ரொடியூசரா, டிஸ்ட்ரிபியூட்டரா, ஃபைனான்சியரா, எதுவுமே வராது. எல்லா சினிமாவில் இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அப்பா கூட வந்து 86 ஜாயின் ஆனேன். அப்பா பார்த்திங்கன்னா 61 ரைட்டராக இருக்காங்க. 61 ரைட்டராக இருக்காங்க. 2002 வரைக்கும் எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க நான் ஸ்டாப்பாக. எனக்கு தெரிஞ்ச அவர் இண்டிவிஜுவலாக அஸ் அ பஞ்சு அருணாச்சலம் படங்களுக்கு ப்ரெஸ் மீட் வந்திருப்பாரு, இல்லை வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்திருப்பார். அவர் வெறும் ஒரு பஞ்சு அருணாச்சலமாக ஒரு எங்கேயுமே வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டதே கிடையாது. அவர் அதான் சொல்லார், பஞ்சு அருணாச்சலம் அப்படின்னு நினச்சா ஒரு தனியான ஒரு அடையாளமே வராது அப்படின்னு வர அந்த டாக்குமெண்ட்ரியில் அவர் சொல்லியிருக்கார். இவர் ரைட்டரா, டைரக்டரா, ப்ரொடியூசரா, டிஸ்ட்ரிபியூட்டரா, ஃபைனான்சியரா, ஃப்ரெண்டா, அட்வைஸரா, எதுவுமே வராது. அவர் பாட அப்படியே அவர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்பா பேசிக்காக வந்து அப்பாவோட ஒர்க்ஸ் வந்து எனக்கு வந்து உண்மையிலே ஒவ்வொரு விஷயம் திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இதை நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து ஒரு 3 பேசிட்டே இருந்தோம். இந்த பாட்டு அப்பா எழுதியிருக்காங்க, அந்த பாட்டு அப்பா எழுதியிருக்காங்கன்னு. அப்புறம் இந்த ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார்கிட்ட நாங்கள் ஒரு ஃபுல் ரெக்கார்டு ஒன்று கம்பைல் பண்ணோம் அப்பாவோட 70 வந்து மலர் ஒன்று போடுறதுக்காக. அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நிறைய பேர் சொல்கிற அதே கன்ஃபியூஷன் தான். நான் நிறைய பாட்டு கண்ணாசனம் எழுதின பாட்டு நினச்சிட்டு இருந்த பாட்டுலாம் அப்பா எழுதியிருந்திருக்காங்க. நிறைய பாட்டு வந்து வாலிசார்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்த பாட்டுலாம் அப்பா எழுதியிருக்காங்க. நான் சில கன்ஃபியூஷனுக்காக வாலிசார்ட்டே ஃபோன் பண்ணியே கேட்டேன் ஒரு வாட்டி, டே என்னடா நினச்சிட்டு இருக்க உங்கள் அப்பனை பற்றி, அவன் எழுதாததாடா, போடா எல்லாம் அவன் எழுதுனது தான் அப்படின்னார் வாலிசார். நான் சில பாட்டெல்லாம் சொல்லி கேட்கும்போது அப்புறம் ரொம்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை இனிஷியேட் பண்ணாங்க, இல்லை சுப்பு நம்ம இதை ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணோம், இதை வந்து நம்ம ஒரு பேசிக்காக நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்போ என்ன பண்ணோம் சார், நெல்ல ஜெயந்தா சார்கிட்ட கேட்டேன். நெல்ல ஜெயந்தா சார் சொன்னாங்க, நான் வந்து அந்த தொகுப்பு ஃபுல்லாக எடுத்துறேன் சார், நம்ம நண்பர் ஒருத்தட்ட எல்லாமே இருக்குது, A to Z எல்லா பாடல்களும் வந்து எல்பி ரெக்கார்டோடு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் பயங்கர குஷி ஆகிட்டேன். போய் சார் எல்லாம் எடுத்து அமிச்சாங்க. அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை இதை பெருசாக பண்ணணும் அப்படின்னும்போது நான் வந்து நான் US போயிட்டுருந்தேன். அப்போ US போயிட்டு இருக்கும்போது கையில் வந்து புக் பிளெயினில் படிக்கிறதுக்காக நம்ம தனஞ்சயன் சார் எழுதினேன், புக்கு கையில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். US இறங்கினோடனே ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொன்னேன், ஏ இவர் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறேன், நம்ம நினச்சதை பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா கேளுங்க அப்படின்னாங்க. மெட்ராஸ்க்கு வந்தேன். வந்தோன்னே தனஞ்சயன் சார் ஃபோன் பண்ணேன், சார் அப்பா பற்றி ஒரு ஃபுல்லாக ஒரு ஆவண படம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸை, நீங்கள் அவங்க கூட இருந்து பண்ணி கொடுக்குறீங்களா சார் அப்படின்னா. சார் ரொம்ப பெரிய விஷயம் சார், ரொம்ப சந்தோஷம் சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார்னு வந்தாங்க. அப்படி ஆரம்பிச்சது தான் கட 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 கடன்னு. அது பாட்டு வந்து மற்றவங்க பேச பேச மற்றவங்க விஷயங்கள் ஷேர் பண்ண நான் அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவாங்க. ஷூட் பண்ணி வச்சிருக்கல, இன்றைக்கி இவங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் சார்னுவாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓ அப்படியா அப்படியா அப்படியானு எங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்க்கும்போது உங்களுக்கும் அவ்வளோ ஆச்சரியம் இருக்கும், ஏன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே எல்லாரோடையுமே வந்து பழகிருக்காங்க. எல்லா சினிமாவில் இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ டைரக்டர், இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். பட் இட்ஸ் கம் அவுட் சோ வெல், இட் வில் பி டெஃபினெட்லி குட். இது வரைக்கும் நான் உங்கள்ட்ட நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த மாதிரி தொடர்ந்து நான் உங்களோட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.